இலங்கையில் நடைபெற்று வரும் 2024 லெஜண்ட்ஸ் கிரிக்கெட் டிராஃபி தொடரில் யுவராஜ் சிங் தலைமையிலான நியூயார்க் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் சுரேஷ் ரெய்னா தலைமையிலான டெல்லி டெவிலியர்ஸ் அணியும் மோதின. இது ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர்களை கொண்டு நடத்தப்படும் 15 ஓவர் கிரிக்கெட் தொடராகும். இந்த போட்டியில் யுவராஜ் சிங் அணி பேட்டிங்கில் கலக்கியது. முதலில் பேட்டிங் செய்த நியூயார்க் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்கு துவக்க வீரராக இறங்கிய த்ரீமன்னே தனது அதிரடி ஆட்டத்தால் போட்டியை தனி ஆளாக தன் அணியின் பக்கம் திருப்பினார். அவர் 39 பந்துகளில் 90 ரன்கள் குவித்தார், 11 ஃபோர் 5 சிக்ஸ் அடித்தார். மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களிலே அடித்தனர். யுவராஜ் சிங் மிடில் ஆர்டரில் இறங்குவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் அவர் 7 வரிசையில்தான் பேட்டிங் இறங்கினார். அப்போது கடைசி ஓவர் என்ற நிலையில் அவர் 2 பந்துகளை மட்டுமே சந்தித்தார். அதில் ஒரு சிக்ஸ் அடித்து ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தார். இதையடுத்து நியூயார்க் அணி 15 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 185 ரன்கள் குவித்தது. அடுத்து சுரேஷ் ரெய்னாவின் டெல்லி டெவிலியர்ஸ் அணி ஆடியது. அந்த அணியின் முதல் 3 பேட்ஸ்மேன்களான போர்னே வான் விக் 10, அமிடோஸ் சிங் 4, கல்லம் பெர்குசன் 8 ரன்கள் மட்டுமே எடுத்து நடையை கட்டினர். சுரேஷ் ரெய்னா 4 வரிசையில் இறங்கி அணியை தனி ஆளாக கரை சேர்க்க முயன்றார். ஆனால் அவரால் 35 பந்துகளில் 50 ரன்கள் மட்டுமே சேர்க்க முடிந்தது. இதே அணியில் அம்பத்தி ராயுடுவும் இருந்தார். அவர் 15 பந்துகளில் 19 ரன்கள் மட்டுமே சேர்த்தார். இதையடுத்து டெல்லி டெவிலியர்ஸ் அணி 15 ஓவர்களில் 135 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. யுவராஜ் சிங் அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. யுவராஜ் சிங் பந்து வீசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.